ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நைட்டில் தான் நான் வந்து விளாக் எடுக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் மசாலா ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்லாம், அந்தளவு போய் வாங்கிட்டு வந்தோம். கிச்சன் வந்து இந்த வெளியில் உள்ள கிச்சனில் கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது. என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி எங்களுக்கு பைப்பில் தண்ணி வரல. அதாவது பைப்புனா முனிசிபாலிட்டி பைப்பில் தண்ணி வரல. அது என்ன அப்படின்னா, தண்ணி வரல அப்படின்னா டேங்குக்கு தண்ணி போட முடியலை, அப்படி ஆகிடுச்சி. போர் போட்டிருக்கோம். போர் லைன் வந்து நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு லைன் கொடுத்துருக்கேன். அதனால தான் பாத்திரம் கழுவாமல் இருக்குது. என்னை வந்து இவங்க அப்பா வந்த பிறகு அந்த கொஞ்சம் அவங்கக்கிட்ட சொல்லி கனெக்ஷன் வந்து மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். மறுபடியும் மாற்றி அவங்களுக்கு விடணும், எனக்கு தண்ணி நிறந்தோன்னே. மறுபடியும் அடுப்பெல்லாம் அதுதான் தேய்க்கலை. என்ன அடுப்பெல்லாம் தேய்க்கணும், அவங்க வரட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். அவங்க என்ன டியூட்டி முடிச்சு வரல. இப்போ தான் கிரைண்டரில் வந்து மாவு வந்து ஆட்டினேன், ஆனால் கழுவ முடியலை. கழுவனா உள்ளே வந்து க்ளீன் பண்ணி போட்டேன், வெளியில் வந்து கழுவணும் அப்படின்னா நம்ம இந்த க்ளீன் பண்ணிட்டோன்னா, ஏன்னா உள்ளே வெளியில் கழுவணும், மொத்தத்தில் கம்ப்ளீட்டாக கழுவணும். இப்போ சும்மா ஒரு தண்ணி ஊற்றி அலசி வச்சிங்க அப்படின்னா தண்ணி இல்லாதனால இல்லைன்னா கழுவி வச்சு வச்சுருவேன். இதெல்லாம் நேரத்தோடய கழுவி வச்சு வச்சுட்டேன் பாத்திரத்தை. நம்ம அப்படியே இந்த ரூமுக்குள்ளே வரலாம். கொஞ்சம் ஜாமான் வாங்கினேன் அப்படின்னால அதை அவங்ககிட்ட காமிக்கிறேன். டைனிங் டேபிள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன், இன்றைக்கி இதில் வச்சு காமிச்சிடலாம் அப்படின்னு. நேற்றே வாங்கணும் அப்படின்ட்டு தான், ஏன்னா அதில் வந்து தேங்காய் வந்து நேற்று வந்து ஹாலில் ஃபுல்லும் தேங்காய் தான் போட்டிருந்தோம். அந்தால தான் நினச்சேன். மறுபடி நேற்று இருக்கிற இதுங்களை காமிக்க முடியலை. தேங்காய் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கா, இது வந்து வெட்டி அரிஞ்சு வச்சு வச்சுருந்தேன். அரிஞ்சு காய போட்டிருந்து, காய போட்ட தேங்காய் தான் இது. இது இன்றைக்கி தட்டி விரித்து போடலை நானும், இதுலேயும் அள்ளி வச்சு வச்சுட்டேன். இப்போ நாளைக்கு நம்ம தட்டி காய போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுலேயும் இதுலேயும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. காஞ்சிச்சுன்னா கொஞ்சோண்டு வந்துடும். இந்த சாக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம், அதனால் இது வந்து நேற்று அவங்க அப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. 500 ரூபா அப்படின்ட்டு ஒரு சாக்கு, இது இவ்வளோந்தான். அதுக்கு பிறகு வந்து நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாம். ஜாமான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாமான் எல்லாமே இதில் தான் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மாவு ஆட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாவு வந்து ஆப்பத்துக்கு மாவாட்டி கலக்கி வச்சு வச்சுட்டேன். இந்த இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பொங்கி எடுத்து வரட்டும் அப்படின்ட்டு வச்சாச்சு. காஃபி போட்டு பசங்கள்லாம் குடித்தாங்க. சாஞ்சலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போனது. இதில் வந்து குழம்பு இருக்குது, இதில் வந்து மீன் குழம்பு இருக்குது. கொஞ்சம் பீட்ரூட் வந்து பொரியல் வச்சுருந்தேன், அது வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு மாதிரியான நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், அவங்க சாப்பிடலாம் சாப்பிட்டேன். அது இருக்குது, சாப்பாடுலாம் இருக்குது. நான் இதெல்லாம் கொண்டு வெளியில் கொண்டு தட்டுறத தட்டணும். இன்றைக்கி வந்து குழம்பு என்ன குழம்பு வச்சேன்னா, பாறை மீன் இருக்குல்லாம் அந்த மீனில் உள்ள கொஞ்சம் முள் தலை அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு வச்சேன். குழம்பு வந்து சட்டி நிறைய வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டோமா மதியானமும் சாப்பிட்டோம், மறுபடியும் நைட்டு சாப்பிட்டாச்சு. அதனால இது குறைவாக தான் இருக்குது. மீன் குழம்பு வந்து இவ்வளோ தான் இருக்குது, மீனும் உள்ளே கிடக்குது. இதுதான் என்ன வந்து மீன்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதாவது கொஞ்சம் பாறை மீன் கொஞ்சம் இறால்லாம் வாங்கிட்டு வந்திருந்தது. என்ன அதெல்லாம் கழுவணும் அப்படின்னா லேட்டாக இவங்க தண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா நான் கழுவும் போது காமிக்கிறேன், மீனை எடுத்து காமிக்கிறேன். அடுத்து வந்து ஜாமான் இருக்குதுன்னு சொன்னால நம்ம ஜாமான் உவனையாக எடுத்து முதல்ல நான் என்ன போய் பார்ப்பேன் அப்படின்னா இப்படி டைனிங் டேபிளாக வச்சுருவோம். அதுக்கு பிறகு நான் அவங்ககிட்ட என்னதெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கேன். இதில் என்னது இருக்குது அப்படின்னா வத்தல் வந்து திரிக்கணும் திரிக்கணுன்றதுனால அன்னைக்கு போய் வத்தலும் திரித்து அதை நல்லா நேரத்தோட காய வச்சு அதையும் எடுத்து வச்சு வச்சுட்டேன். எனமை வந்து வத்தலையும் நம்ம மூடி வத்தலையும் எனமை நம்ம மூடி வச்சு வச்சிடலாம். வத்தல் பொடியும் திரிச்சாச்சு, மாதிரி ஜாமானும் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி ஃபுல்லுமே வாளியில் பாத்திரத்துலலாம் ஒன்றுமே இல்லையா, அது அப்படி இப்படி இருக்குது. சும்மா ஓப்பனாகவே தான் வச்சு வச்சேன், ஏன்னா நல்லா தொடச்சி வச்சுட்டுன்னா என்ன அந்தளவு தூக்கி அவ்வளோத்தையும் நம்ம தட்டி எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சிடலாம். நான் வந்து இதை தூக்கி மொதல் கீழே வச்சு வச்சிட்றேன் பத்தல் பொடியை. மறுபடியும் என்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஜாமான் வந்து டைனிங் டேபிள் ஃபுல்லுமே வச்சாச்சு. என்ன ஜாமான்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து கேப்பை வந்து வாங்கினேன், கேப்பை வாங்கினேன். இந்த பக்கம் கம்பு வாங்கினேன். இந்த ரெண்டு தான் கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு இந்த தடவை வாங்கினேன். மறுபடியும் வந்து வேறு என்ன ஒன்று வாங்கியிருக்கேன் அதை காமிக்கிறேன். அடுத்து இதில் வந்து மணிப்பருப்பு இருக்கா, அதுக்கு பிறகு இதில் கடலை பருப்பு, துவரம் பருப்பு, இதில் சிறுபயிர் இருக்குது. மொதல் பருப்பு வகைகள்லாம் என்னது இருக்குதுன்னு பார்த்துலாம். மணிப்பருப்பு இருக்குது, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, சிறுபருப்பு, இது எவ்வளோ வாங்கினேன். அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு, இது வந்து உடச்ச உளுந்து வாங்கினேன்.
இதில் வந்து நிலக்கடலை இருக்குது, இது வந்து பொரியலில் இருக்குது, இது வந்து சட்னிக்கு அதுக்கு அரைக்கிறதுக்கு, இது வந்து தால் சம்பந்தம்ல அப்போ போடுறதுக்கு அதுக்காக வாங்கினேன். வறுத்த நிலக்கடலை இது, சாப்பிடையும் செய்வாங்க அதுக்காக. இதெல்லாம் கொண்டக்கடலை, இதெல்லாம் ஒரு கிலோ தான் வாங்கினேன், எல்லாமே ஒவ்வொரு கிலோ. எனக்கு வந்து ஒரு 2-3 மாதம் ஓடும். அது கொண்டக்கடலை இருக்குது, இதில் வந்து பட்டாணி இருக்குது, இது பச்சை பட்டாணி தான் வாங்கினேன். அடுத்து வந்து இதில் சிறுபயிர் இருக்கா, அடுத்து கம்பு. நான் இந்த கேப்பையை வந்து நல்லா காய வச்சு அதை திரித்து வச்சு வைக்கணும், கம்பையும் நான் திரித்து வச்சு வச்சுக்கிடுவேன். வச்சுட்டேன் அப்படின்னா இது ரெண்டையுமே, ஒரு நாள் இதை கஞ்சி வைப்பேன், ஒரு நாள் இதெல்லாம் கஞ்சி வைக்கலாம். நம்ம அதெல்லாம் எல்லாமே செய்யலாம், அதாவது புட்டை வைக்கலாம், மறுபடி இடியாப்பம் வைப்பேன், எல்லாமே செய்வேன். இது வந்து முழு உளுந்து, இது அவங்களுக்கு சாதம் வச்சு கொடுக்குறதுக்காக, இல்லைன்னா நம்ம அவிச்சு அதை இடித்து கொடுக்கலாம், அதுக்கு வாங்கினேன். மறுபடியும் இது பச்சை நிலக்கடலை, நிலக்கடலை தான் எப்படி இருக்குன்னு தெரில, நல்ல வெயிலில் காய போட்டு எடுத்துக்கணும்னு நினச்சிருக்கேன். நல்லா தான் இருக்குது இப்போது, ஆனால் பூசணம் பூத்த மாதிரி ஆயிரும். அடுத்து உளுந்து வந்து இது வந்து 2 கிலோ வாங்கினேன், நம்மளுக்கு இட்லி தோசைக்கு தேவைப்படலாம். அதனால் இதில் வந்து கடுகு இருக்குது, கடுகு சீரகம் இருக்குது, மறுபடியும் இதில் வந்து மிளகு, மிளகு 1 கிலோ 800 ரூபா நிற மிளகு வாங்கிட்டேன். இது வந்து நாங்கள் இந்த எஸ்டேட் மிளகு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த மிளகு வாங்கினேன். இதெல்லாம் இதெல்லாம் போய் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இதை போய் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து வந்து வெந்தயம் வந்து வீட்டில் இருக்குது, மறுபடியும் அதில் அது மட்டும்தானே, மறுபடியும் ஜாமான் மஞ்சத்தூள்லாம் திரித்து வச்சது இருக்குது, மறுபடியும் வெத்தல் தூள் திரிச்சிட்டோம். மல்லித்தூள் திரிக்கிறதுக்கு மல்லி வந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க, மல்லி வந்து இது வந்து இடையில வாங்கிட்டு வந்தாங்க, வெத்தல் வாங்கிட்டு வந்தாங்களோ அப்போ மல்லியும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி நல்லதாக போச்சு, எனக்கு கொஞ்சம் மல்லித்தூள் இருக்குது, அப்புறம் திரிச்சுக்கலாங்கிறதுக்காக தான் அதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம எல்லாமே இந்த பருப்புலாம் போட்டு திரிப்பேன் நான், எல்லாமே நல்லது இருக்குது. இதில் வந்து நாட்டு சக்கரை இருக்குது, இது வந்து அவங்களுக்கு பாலில் போட்டு கொடுக்குறதுக்கு வாங்கினேன். இதில் வந்து என்ன இருக்குன்னா எள் இருக்குது, மறுபடியும் இதில் மைதா மாவு இருக்குது. இதில் 4 பைட்டு சேமியா வாங்கினேன், சாதா சேமியா தான் வாங்கினேன், கம்பு சேமியா இந்த கேப்ப சேமியா வந்து வாங்கலை. என்ன அப்படின்னா கேப்பை தான் வாங்கிட்டோமே, அதனால் கேப்ப சேமியா வாங்கலை, ராகி சேமியா. இது சாதா சேமியா, இதில் வந்து ரவை, இது வந்து மைதா, அது வந்து ரவை இருக்குது. இதில் வந்து நான் என்னென்ன கஞ்சி வைக்க வாங்கியிருக்கேன்னா, இது வந்து சம்பா ரவை, இதெல்லாம் வாங்கியிருக்கு. அதாவது சம்பானா கோதுமை ரவை, அது அவ்வளோ வாங்கியிருக்கு. அதுக்கு பிறகு இதில் வந்து மீல் மேக்கர் இருக்கா, அடுத்து மீல் மேக்கர் வந்து வாங்கணுன்ட்டு வாங்கினேன். இதில் கடலை மாவு இருக்குது, அடுத்து இதில் வந்து கடலை மாவு, கடலை மாவு வந்து 2 பாக்கெட்டு வாங்கினேன். அதாவது நம்ம ஏதாவது பச்சு கிச்சு போடுவோம்ல அதுக்காக தான். 2 பாக்கெட் வந்து அப்பளம் வாங்கினேன். இது இவ்வளோ வாங்கினேன். இது வந்து கான் மாவு வாங்கினேன், சோள மாவு தானே, நல்லது தானே, பொறிக்க வச்சுக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் இருக்குது, 50 கிராம் ஏலக்காய், மறு ஒரு ஹோட்டல் ப்ரூ வந்து ஒன்று வாங்கினேன் இன்ஸ்டன்ட். இது இவ்வளோமா, இவ்வளோ ஜாமான் தான் வாங்கினேன். மறு 2 பேஸ்ட் வாங்கினேன், இல்லை 2 தான் வாங்கினேன். மறுபடியும் வந்து சோப்பு இருக்குது இந்த தடவை, மறுபடியும் ஆயில், அதே மாதிரி தேங்காய்க்கு நம்ம ஆட்டுறதுக்கு வச்சுருக்கோமோ அதனால் தேங்காய் நம்மளுக்கு எடுத்துடலாம். அடுத்து பாமாயில் வந்து ஆயிலை யூஸ் பண்ணுவேன், அது வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிறத காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆயில். அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் வாங்குவேன், நான் வந்து 3 எண்ணெயுமே யூஸ் பண்ணுவேன், தேங்காய் பாமாயில் இது. ஆனால் கோல்டு வின்னர் அப்படிலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க, அதெல்லாம் மிந்தி வாங்கினோம். இப்போ ஃபுல்லுமே தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால ரேஷனில் கிடைக்கிற அந்த எண்ணெயும் கொஞ்சம் நல்லா புளி போட்டு அதை காய்ச்சி எடுத்து வச்சு வச்சுக்கிடுவேன். இதுவெல்லாம் வாங்கினேன்னா மறுபடியும் சுண்டவத்தை வாங்கினேன், வாங்கி வந் சுண்டவத்தில் வாங்கியாச்சு. இதில் வந்து சாம்பார் பொடி கேட்டதுக்கு அவங்க வந்து என்னது போட்டிருக்காங்க அப்படின்னா வத்தல் பொடி போட்டிருக்காங்க, நாங்கள் சாம்பார் பொடி தான் கேட்டேன். நான் அதில் அப்படி தான் எழுதியிருந்தேன், இதை மாற்றணும். மறுபடியும் இந்த வெள்ளம் வந்து எப்படி இருக்குன்னா கருகருன்னு இருக்குது, நான் வந்து பழைய வெள்ளம் இருக்குது அதை காமிக்கிறேன். பழைய வெள்ளம் இருக்குது, இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்தியே உள்ள வெள்ளம் இதாக இருக்கா. ஆனால் இது எப்படி இருக்குன்னா கரு கருகருன்னு இருக்குது, இதாக இருக்குது பாருங்க. அதனால தான் பார்த்தேன் சரி இதை மாற்றிடலான்னு ஒரு எண்ணம், அதனால் மாற்றுறாங்களான்னு பார்ப்போம். இது கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, இது ரொம்ப கருப்பாக இருந்த மாதிரி இருக்குது. சரி இருக்கட்டும்ன்ட்டு விட்டாச்சு, இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 கொண்டு மாற்றணும், இது வந்து நம்ம பழைய வெள்ளத்தில் உள்ளது. ஜாமான் வந்து எல்லாமே வாங்கியாச்சு, நம்ம எல்லாத்தையுமே எடுத்து அடிக்க எடுத்து நம்ம இந்த 2 செல்ஃபில் வைக்கணும். மேலெல்லாம் என்னது இருக்குன்னா புட்டு மாவு, இடியாப்ப மாவு, அதுக்கடுத்து கோதுமை மாவு, அதில் வந்து கொஞ்சம் பொரியலில் இருந்தது, முழு பொரியலில். அடுத்து சீனி இருக்குது, அதுக்கு அடுத்து அவள், இவ்வளோ தான் இதில் இருக்கும்.
அது வந்து எப்பவுமே அது வந்து அது வந்து தட்டுப்பாடுன்னு வராது, ஏன்னா அது நம்ம வீட்டிலயே. அடுத்து இப்ப வந்து அவங்க வர்றம்போது அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து ஐவியன் அரிசி யூஸ் பண்ணுவோமா, அதனால ஒரு பைய அரிசி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து ரெண்டு பாஸ்மதி ரைஸ், அதாவது இது ஒவ்வொரு கிலோ இருக்கும்ங்களா, அந்த இது ஒரு கிலோ கூடுதல் தான் இருக்கும், அந்த அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் இருக்குது. நான் இது தான் யூஸ் பண்ணேன், எனக்கு இது தான் எதுவும் நல்லா இருந்தது போல் இருக்கும், அதனால் இது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம், அதுக்கு வந்து இந்த தேங்காய் கிடச்சிது. ஆனால் அரிசி அந்தளவுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இல்லை, அதனால தான் இது வாங்க வேண்டாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு சொன்னேன். இந்த மூடை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அந்தளவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து ஒரு 100 ml எண்ணெய் இருக்குது தேங்காய்னா, ஆனால் தேங்காய் நல்லா மனமாக நல்லாயிருக்கும். அவ்வளோந்தான். எள் இருக்குது, எள் வந்து நம்ம இடிச்சுக்கலாம், அதுக்காக தான் வச்சேன். மறுபடி வந்து நாட்டு சக்கரை இருக்கா, மறுபடி சுகர் வந்து வீட்டில் இருக்குது. மறுபடி வந்து மொச்சை வந்து வாங்கலாம், மொச்சை கொஞ்சம் இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சிறுபயிறு, கொஞ்சம் கருப்பு கொண்டக்கடலை, அதெல்லாம் இருந்தது வீட்டில். அதெல்லாம் அதில் டப்பா, அந்த ரோஸ் கலர் டப்பாக்கில் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சீனிரக்க வத்தல்லேருந்து அதை காய போட்டு வச்சோன்னா அது இருக்குது. அப்படி இல்லாத பொருள், இல்லாத பொருள் அப்படின்னா இவ்வளோமே இல்லை, அதனால தான் வாங்காமே இருந்தேன். நான் எல்லாத்தையும் இருந்தாலும் கழுவி வச்சு அப்போ தான் அவங்க சீக்கிரம் போய் வாங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் எல்லாம் வாங்கியாச்சு. என்ன எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். இதே இவ்வளோ ஜாமானுக்கும் பில் வந்து எவ்வளோ தெரியுமா, 3670. அதாவது அரிசி சேர்க்காமல் இப்போ போய் அரிசி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அந்த அரிசி 1100 ரூபாயா கூடுதல் தெரில. மறுபடி இந்த அரிசி எவ்வளோன்னு சொல்லி தெரில. அரிசி இது கூட எக்ஸ்ட்ரா அரிசியை நம்ம சாத்துக்கலாம். ஆனால் இந்த ஜாமான் வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். ஆனால் இப்போ பேஸ்ட் வந்து இது அதுமாதிரி 2 மாதம் வரணும், எங்களே 1 மாதம் உடம்பு ஒன்று 2 மாதம் வரும். அடுத்து வந்து என்னது இதில் ஜாமான் எல்லாமே ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். மிளகுலாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும், சீரகமும் அதேமாதிரி நிறைய நாளைக்கு இருக்கும், கடுகு அப்படி இருக்கும். 1600 அவள் 1500 இருக்குமா இருக்கும். அப்படி சரி வாங்கிட்டு வந்தாங்க, மறுபடியும் இதை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா கூட ஒரு 2000 ரூபா சேரணும், எங்களே 5000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கு. சரி அரிசியும் இல்லாமல் இருந்தது, அதனால சரி அதையும் வாங்கிட்டு வந்துடுங்கன்னே. இன்னும் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். டைனிங் டேபிளில் இருந்த எல்லா பொருளையுமே எடுத்து வச்சு வச்சுட்டேன், அதாவது இந்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு வச்சாச்சு. பருப்பு எல்லாமே அதில் இருக்குது, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, மணிப்பருப்பு, அது எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து வந்து இதில் கீழே கொஞ்சம் மீதமான அந்த உளுந்து இருக்குது, கொஞ்சம் அதில் மொச்சம் இருக்குது. அதுக்கு பிறகு இதில் எல்லாமே சாதனங்கள் இருக்குது, பட்டாணி இருக்குதுன்னு இதுலேயுமே எல்லாமே எடுத்து வச்சு வச்சுட்டேன். காஃபி தூளும் தட்டி வச்சு வச்சாச்சு, மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள் எல்லாமே வச்சாச்சு. மறுபடி இந்த இதில் வந்து மீதமான நம்ம பாக்கெட்டில் மீதமானது இருக்காங்களே அதெல்லாம் அந்த ரோஸ் கலர் இதில் இருக்கு. கீழே வத்தல் தூள், மல்லித்தூள் இருக்குது, மறு மஞ்சள் தூள் இருக்குது, மறு அதில் அந்த சீனிரக்க வத்தலும் அதான் இருக்குது. மறுபடி இதுலேயும் வந்து பாட்டிலில் எல்லாமே எடுத்து வச்சு வச்சுருக்குறேன். மறு இது இப்படி தான் இருக்குது. இந்த பாட்டிலில் எதுக்குன்னா அப்புறம் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தோணும், நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம எந்த ஒரு பொருள் போடணும்னாலும் ஊற வைக்கிறது வச்சிடலாம். மாதிரி டைனிங் டேபிளில் வந்து இதில் உப்பும் இதில் வந்து ஊறுகாவும் தான் இருக்குது, அதாவது சாப்பிட்றதுக்கு கணக்கு பண்ணி அது அவ்வளோதான். மாதிரி எல்லாம் க்ளீன் ஆகிட்டு அரிசி மட்டும் எனக்கு தட்டி வைக்கலை, பக்கெட்டில் தட்டி வைக்கணும். அடுத்து வந்து மாதிரி எல்லா சாதனத்தையும் எடுத்து வச்சு வச்சுட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து கிராசரி வந்து வாங்கிட்டு வந்தது, மறுபடி கிராசரி என்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்துருப்பீங்க, அதை அரேஞ்ச் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்குள்ள பிளாக் வந்து இப்படி தான் போனது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.